நாலு நாள் கோயிலுக்கு போகிறது, அஞ்சு நாள் போகாமல் விடுறது, ரெண்டு நாள் சாமியை கும்பிட்றது, மூணு நாள் சாமி கும்பிடாமல் திரும்ப நாலு நாள் சாமியை கும்பிட்றது, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் கும்பிட்றது, சனிக்கிழமை அன்னைக்கு மட்டும் கும்பிட்றது, மற்ற நாளெலாம் தேவனை வழிபடாமல் விடுறது, இதெல்லாம் பக்திக்கு அடையாளம் அல்ல. காலமும் நாழிகையும், எந்த காலமும் எந்த நாழிகையும் சிவபெருமானை ஏத்தலாம் பாடலாம், இதற்கு நாளும் கோலும் நேரமும் கிடையாது. எந்த காலமும் எந்த நேரமும் நாலு ரெட்டு ஆறு யமகண்டங்க நான் சிவபெருமானை கும்பிட மாட்டேன்னு சொல்ல முடியாது. அவன் வந்து பிடிச்சிக்குவான் நம்மளை. காலத்துக்கெல்லாம் காலன் காலகாலன். யமனையே ஓங்கி ஒரு உதவ விட்டார். கால காலனை கம்பனம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாரே. திருக்கடவுர் பெருமான திருவடியை பிடிச்சவங்களுக்கு காலன் என்ன செய்வான்? வீழ காலனை ஓர் உதை கொண்ட பிறான். யமகண்டமாவது ராகுகாலமாவது குளிகையாவது ஒன்றும் கிடையாது. சில சம்பிரதாயத்துக்கு பார்க்க வேண்டியது இருக்குது, நான் இல்லை மறுக்கலைன்னு சொல்லலை. ஆனால் சிவபூச வழிபாட்டுக்கும் சிவபெருமானை ஏற்றுவதற்கும் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மிருத்யுஞ்சயன் என்று சொல்லக்கூடிய மந்திரம் அவனுக்கே உரியது. மிருத்யுஞ்சய மந்திரம் வடமொழியில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரம் த்ரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருக விபந்தனா மிருத்யோ மிருத்யூயமா மிருதாம்னு சொல்லுது வேதம். இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றும் கிடையாது. வெள்ளரி பழம் எப்படி கொடியிலிருந்து தன்னை போல கீழே விழுகிறதோ அதுபோல் உன் பந்த பாசத்திலிருந்து நீ விடுபட்டால் எமன்லேருந்து உன்னை காப்பாற்றுவான் அப்படிங்கிறார். யமபயத்திலிருந்து கடவுள் காலகாலன் உன்னை காப்பாற்றுவான். சுவாமி இந்த மந்திரம் எங்களால் சொல்ல முடியாது, இதற்கு இணையான மந்திரம் ஏதாவது உண்டா? அதுக்கு பாடிவிட்டார் அப்பர் சுவாமிகள். கண்டு கொள் அரியானை கணிவித்து பண்டு நான் செய்த பாழிமை கேட்டீரே கொண்ட பாணி கொடு கொட்டித்தாலம் கை கொண்ட தொண்டரை துண்ணிலும் சூழலே. யார் தாளம் போட்டு பாடுறாங்களோ அவங்க திசை பக்கமே போய் படுத்துறாரு அப்படின்னு சொல்கிறார். யமனுக்கு உத்தரவு போடுறார். இப்போ இந்த இவ்வளோ தாளம் போட்டு பாடினா எவ்வளோ கதி அல்லவா?